எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ நம்ம சென்னை ஃபேன்ஸ் எல்லோரும் ரெடியாக இருங்க. நமக்கு வந்து ப்ரீ சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து எப்போ ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத பற்றி ரொம்பவே ரிலையபிளான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ப்ரீ சீசனோட ஓவரால் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ப்ரீ சீசன்னா என்ன, ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரீ சீசன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம், கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். ஸோ ப்ரீ சீசன் அப்படின்றது வந்து ஃபுட்பால் மேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. இப்போ ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரீ சீசன் அப்படின்றது. ஸோ மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 வீக்ஸ் முன்னாடி ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது மேட்சஸ்க்கு வந்து ஃபிட்னஸ்ஸு அப்புறம் டீம் ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து தயாராக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேணும் இல்லையா. ஸோ அந்த 6 வாரங்களை வந்து அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் மேட்ச் இருக்க அன்னைக்கு நம்மளால் டைரெக்டாக போய் விளாட முடியாதுல்ல. ஸோ அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 வாரம் வந்து டீம் ட்ரைனிங் பண்ணுவாங்க இல்லையா. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 6 வாரங்களுக்கு முன்னாடி டீம்லாம் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ப்ரீ சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரீ சீசன் வந்து ஏன் ரொம்ப முக்கியம், ஸோ ப்ரீ சீசன் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் 6 வாரம் சொல்லியிருக்கேனே, அப்போ ப்ரீ சீசன் அப்படின்றது 6 வாரம் மட்டும்தான் நடக்குமா அப்படி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இல்லை. இது வந்து ஒரு ஆவரேஜான டைம் ஃப்ரேம், ஒரு யூஷுவலான டைம் ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள் சில டீம்ஸ் வந்து ரொம்ப முன்னாடியே வந்து ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து நம்ம ஐஎஸ்எல்ல கூடிய சீக்கிரமே அவங்க ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சில டீம்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் யூஷுவலாக ஒரு ஆவரேஜ் டைம் ஃப்ரேம் வந்து 6 வீக்ஸ் பிஃபோர் த லீக் ஸ்டார்ட்ஸ், ஓகே, பிஃபோர் த காம்படிட்டிவ் மேட்சஸ் ஸ்டார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது காம்படிட்டிவ் மேட்ச்க்கு 6 வாரங்களுக்கு முன்னாடி தான் ஒரு ஆவரேஜ் டைம் ஃப்ரேமில் வந்து ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஏன் வந்து ப்ரீ சீசன் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா பிளேயர்ஸும் வேறு ஒரு நாடுகளில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் திரும்ப வந்து கம்பைன் ஆகி ஒரு டீமாக விளாட்றதுக்கு இந்த ப்ரீ சீசன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் எல்லோரும் நேராக வந்து மேட்ச்சில் விளாட முடியாதுல்ல, அதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் மேட்சஸ் விளாடணும்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரீ சீசன் முக்கியம். அண்ட் ஆல்சோ புது கோச் புது பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஒரு புது ஃபார்மேஷன்ஸ் அப்புறம் வந்து கோச்சுக்கு வந்து பிளேயர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் வந்து இந்த ப்ரீ சீசன் அப்படின்றது ரொம்ப வந்து எசென்ஷியலான ஒரு விஷயம். லாஸ்ட் சீசன் சாபாலா ஸ்லோக்கு ப்ரீ சீசன் ரொம்ப கம்மியான டைம் தான் கிடச்சிது, அது நம்ம டீமே பெரிய அளவில் பாதிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரீ சீசனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ப்ரீ சீசன். அஃப்கோர்ஸ் ஒரு 6 வாரம் அட்லீஸ்ட் யூஷுவலாக வந்து ப்ரீ சீசன் இருக்கும். ஸோ நம்ம கேஎஃப்சிக்கு இந்த சீசன் வந்து ப்ரீ சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இப்போ நமக்கு வந்து ரொம்பவே அஃபிஷியலாக ரொம்பவே ரிலையபிளான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இதை சொல்லியிருக்கிறது வேறு யாருமே இல்லை, நம்ம கோச் புசிடார் பேண்டை வச்சு தான். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரீ சீசன் வந்து செப்டம்பர் எண்டிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம டீமுக்கு வந்து செப்டம்பர் எண்டிங்கில் வந்து ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போ தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் கோச் இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருந்தார், இந்த செப்டம்பர் மந்த் அப்படின்றது செப்டம்பர் எண்ட் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஒருவேளை கோவிட் வந்து அந்த பிளான்ஸை கூட ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. யாருக்குமே நமக்கு தெரியாது இல்லையா கோவிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு. சில நேரங்களில் வந்து கோவிட்னால வந்து பல டோர்னமெண்ட்ஸே கேன்சல் ஆகுது. ஸோ அதனால் ப்ரீ சீசனுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா செப்டம்பர் எண்டில் தான் நம்ம டீம் வந்து ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோச்சே சொல்லியிருக்காரு. ஸோ செப்டம்பர் எண்ட்லேயே நம்மளோட ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். பிகாஸ் நமக்கு வந்து நவம்பரில் வந்து ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நல்ல ஒரு டைம் கேப் இருக்குது, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணால் நல்ல விஷயந்தான். பட் செப்டம்பர் எண்ட் இஸ் ஓகே, அதுவும் நல்ல விஷயந்தான், நல்ல டைம் தான். ஸோ நமக்கு வந்து ஓரளவு நல்ல டைம் இருக்கும். ஸோ நல்லா நம்ம ஸ்குவாடை வந்து ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீ சீசன் ரொம்ப ரொம்ப டீமுக்கு எசென்ஷியலான ஒரு விஷயம். இந்த சீசன் நமக்கு இன்னும் ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வேறு சைன் பண்ணணும். ஸோ அவங்கெல்லாம் ப்ரீ சீசனுக்கு வந்து அவங்கெல்லாம் டீமோட ஜெல்லாகி கோச் வந்து அவரோட ஃபார்மேஷன்ஸை ட்ரை பண்ணி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சீசனை ப்ரீ சீசனில் நம்ம வந்து எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியது இருக்குது. நிறைய நமக்கு நியூஸ் கிடைக்கும், நம்ம கோச் பற்றி இன்னும் ஃபார்மேஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணார் போகிறார் இதெல்லாம் தெரியும், புது ஃபாரின் பிளேயர்ஸோட பிளேயிங் ஸ்டைல்ஸ் பற்றி தெரியும். ஸோ ப்ரீ சீசனுக்கு எல்லோரும் தயாராக இருங்க. நமக்கு செப்டம்பர் எண்டில் இஃப் எவ்ரி திங் கோஸ் ரைட், செப்டம்பர் எண்டில் வந்து நமக்கு ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த சீசன் ப்ரீ சீசன் நம்ம அருமையாக பண்ணி டைட்டில் அடிப்போம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பலாம், அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம கேஎஃப்சி செப்டம்பர் எண்டில் வந்து ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு தெரியுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.